श्रीमान्वेङ्कटनाथार्यः कविता केककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां हृदि यस्य वा कृतिपर्यन्ता इतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीर्थं दयानिधिं देहभ्रतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய அம்ச சந்தேசத்துல இரண்டாவது ஆசுவாசத்துல இரண்டாவது ஸ்லோகம் நாம அதனுடைய அர்த்தத்தை நேதனம் அனுபவிக்க இருக்கின்றோம். ஸ்லோகத்தை முதல்ல வாசிக்கிறேன். உக்ரைஷ் சாபைருபஹதி பீஜா ரக்ஷஸா தூரமுக்தாஹ தக்தும் யோக்யா ஹுதவஹமபி ஸ்வத்ரியா வர்ணசுத்தாஹ உத்பஷ்யந்தஹ ஜனகதனயா தேஜஸைவ ஸ்வரக்ஷாம் ரோதம் யஸ்யா மனுவிதத்தே லோகபாலாவரோதாஹ. ராமர் ஹம்சத்தண்ட சொன்ன அற்புதமான ஒரு சன்னிவேசம், இந்த வழியில் நீ போனேனா போறதே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அந்த சுவேல பருவத்தை தாண்டிட்டு அங்கேருந்து மேலே பார்த்தேன்னா திரிக்கூட்டமலை இருக்கும். அந்த திரிக்கூட்டமலை மேலே லங்கா அப்படி இருந்துருக்கும், நடுவில் ஒரு காடு. இதை தாண்டி போனோம்னாக்க அந்த லங்காபுரியில் இருந்துருக்கிற பெரிய பெரிய மாளிகை மேலெல்லாம் நிறைய அந்த பதாக்கங்கள்லாம் கட்டியிருக்கோம். அது வெள்ள வெளியில்னு இருக்கு. அந்த கட்டியிருக்கிறதுனால அந்த கொடிகள்னால பதாக்கங்கள்னால ஒன்ன மாதிரியே அதுவும் இருக்கிற அப்படின்னால வெள்ள வெளியில்னு இருக்கிறது ஒரு பெண் ஹம்சம் ரக்கத்தை ரக்கையை கொண்டு உன்னை வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். இன்னும் முதல் ஆஸ்வாசத்தை முடிச்ச இரண்டாவது ஆஸ்வாசத்துல ஆரம்பிக்கச்சேயே ஹம்சத்துக்கு தன்னை சேர்ந்தவர்கள் அங்க இருப்பா, எல்லாருக்குமே அவாவால சேர்ந்தவா அங்க இருப்பான்னு சொன்னாக்க அதுல ஒரு பெரிய சந்தோஷம். அப்ப அந்த தன்னை சேர்ந்தவர்கள்னு சொல்லச்சே தேவதா ஸ்திரீகள்லாம் ஹம்சத்துக்கு சமானமாக இருக்கான்னு அர்த்தம் இல்லை. ஹம்சம் தேவதா ஸ்திரீகளுக்கு சமானமா இவ ரெண்டு பேருக்கும் ஒரு ஒப்புமைய சொல்லி சொல்ற. அவளுடைய நடை அழகு, ஹம்சத்தினுடைய நடை அழகு. அவ நடந்தாள்னாக்க அந்த சப்திக்கிற அதாவது அவ போட்டு இருக்கிற கொலுசு மாதிரி ஆபரணங்களினுடைய சப்தம், இதனுடைய ஹம்சத்தினுடைய பணி, ஹம்சம் ஒரு பல்லன்ற ஒரு ஆயுதம் மாதிரி ஹம்சம் இருக்கிறது. அவளுடைய கண்கள்லாமும் மன்மதனுடைய ஆயுதமான தாமர குப்பம் மாதிரி இருந்துருக்கிறது. ஹம்சமும் வெள்ள வெளியில் இருந்துருக்கும், அவளும் வெள்ள வெளியில் இருந்துருக்கா. இப்படி அவளுடைய வார்த்தைகள் இனிமையாக இருந்துருக்கும், ஹம்சத்தனுடைய பணியும் இனிமையாக இருந்துருக்கிறது. அப்படியே மனசுல அப்படியே படிகிற மாதிரி இருக்கிறது ஹம்சம் தேவதாஸ்திரிகள் எல்லாம். இப்படி ஹம்சத்துல ஹம்சத்துக்கும் தேவதாஸ்திரிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒப்புமைய பேசி உனக்கு எல்லாரும் நம்மள சேர்ந்தவாதான் அங்க இருக்கான்ற ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம், நாம எங்கேயோ போறோன்ற எண்ணம் இல்லாமல் இருக்கணும்ன்றதுக்காக இதை சொல்லி சொன்ன. அதுக்கப்புறமா கடைசியில சொல்லி சொன்ன எத்ராணீதாக சம் சுர யுவதையா ரஞ்சயுகு சமக்ஷம்னு கடைசியில சொல்லி முடிக்கிறேன்.
இது ராட்சதனுடைய ராஜதானி. ராட்சதனுடைய ராஜதானியில போய் தேவ சுரஸ்திரீகள் தேவதா ஸ்திரீகள்லாம் அந்த ராஜதானியில எப்படி இருப்பா, இவரா எதனா சொல்றா என்னன்னு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்துக்கு தான் சமாதானம் சொல்ற கடைசியில. எத்திர ஆனிதாக அந்த லங்காபட்டினத்துல ரொம்ப நிர்பந்தப்படுத்தி அவர்கள்லாம் அழைச்சிட்டு வரப்பட்டார்கள்னு அர்த்தம். அதாவது இந்த தேவதாஸ்திரீகள்லாம் தூக்கிட்டு வர்த்தா. இப்போ ரஞ்சயோ சமட்சம் ஒன்ன மாதிரி ஹம்சத்தை பார்த்த உடனே அவர்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும், உனக்கும் அப்படிப்பட்ட தேவதா ஸ்திரீகளை பார்த்த உடனே உனக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும்னு சொல்லி சொன்ன. இப்ப அந்த தேவதா ஸ்திரீகள்லாம் சுரஸ்திரீகள்லாம் ராவணனுடைய அந்தப்புறத்துல லங்கையில எப்படி இருந்துருக்கான்றத பத்தி இந்த இடத்துல சொல்ல போறேன். இந்த ஸ்லோகத்துல அத்தமான ஸ்லோகம், உக்ரை சாபை உபஹதி பியா ரக்ஷசா தூரமுக்தாஹ தக்தும் யோக்யா ஹுதவஹமபி த்வத்ப்ரியா வர்ணசுத்தாஹ உத்பஷ்யந்தஹ ஜனகதனயா தேஜசைவ ஸ்வரட்சாம் ரோகம் யஸ்யாம் அனுவிதத்தே லோக பஹலாவரோதாஹ உக்ரை சாபைஹி ஆரம்பிக்கிற இந்த தேவதா ஸ்திரீகள்லாம் ராவணனால நிர்பந்தப்படுத்தி தூக்கி வரப்பட்டவர்கள் என்பது அர்த்தம். இந்த இடத்துல என்னன்னு கேட்டா, அங்க துஷ்டாளா இருக்கிற ராட்சசாள் ராட்சசர்களாலே மாத்திரம் இந்த சுரஸ்திரீகள்லாம் அழைத்து வரப்பட்டவர்கள் அல்ல, ராவணேனைவ ஆனீதாக என்று சொல்ற ராவணனே தூக்கி வந்தான் எல்லாரையும். அதுதான், அதாவது இவெல்லாம் யாரு, சாட்சா திக்பாலகளுடைய மனைவிமார்கள், அவளையெல்லாம் தூக்கி வந்துட்டான். உக்ரை சாபைஹி இப்படி இவாள்லாம் அழிச்சுண்டு வரப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட இவாளுடைய பாதிவிரத்தியத்துக்கு பங்கம்ன்றது துளியும் ஏற்படலைன்னு அடுத்த அர்த்தம். இந்த முதல் பாதத்தினுடைய அர்த்தம் சொல்ல போறேன், உக்ரை சாப்பை உபகதி பியா ரட்சசா தூரமுக்தாக. அந்த தேவதா ஸ்திரீகள்லாம் கொண்டு வந்தானே தவிர அவ கிட்ட போகவே முடியல, நெருங்கவே முடியல இவனால. அதாவது இந்த பெண்கள்லாம் ராவணனாலே பார்க்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். இவ மொத்த பேரும் அவளுடைய அழகுனால ஆகர்ஷிக்கப்பட்டவனாக இருந்து அந்த பெண்கள் இடத்துல ஒரு தவறான கண்ணோட்டத்தோட அணுகுவதற்கு அவன் நினைக்கிறான். அந்த பெண்கள்லாம் கூட இவளுக்கு ரொம்ப இவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரியமாக இருந்தாலும் கூட அவ எல்லாரையும் தன்னுடைய பட்டணம் லங்கா பட்டணத்துக்கு மொத்த பேரையும் அழைச்சும் வந்துட்டான். ஆனா அவளிடத்துல பலாத்காரம் பண்றதுக்கு அவனால முடியல. அதுக்கு காரணம் என்ன, அதனால என்ன, அவளை பலாத்காரம் பண்ணி அவளுடைய ஒரு சம்சலேஷம் அவளோட ஒரு சேர்க்கைன்றது அவன் அவன் பண்ணலைன்னு அர்த்தம். எதனால, உக்ரை சாபைஹி பயங்கரமான சாபங்களாலேன்னு அர்த்தம். அந்த உக்ரை சாபைஹின்றது எப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துல பிரம்மா சாபம் பண்ண,
சாபம் கொடுத்தேன். நளகோபரனுடைய சாபம், வருண கன்னிகைகளுடைய சாபம், இப்படி எத்தனையோ சாபம், ஒரு சாபம் இல்ல எத்தனையோ சாபம். இப்ப இந்த உக்ரமான சாபங்களால, அதாவது தனக்கு ஏற்பட்ட சாபத்தினால, ஒரு இத்தனை தேவதா ஸ்திரீக்களை அவரவர்கள் கணவனிடத்திலிருந்து பிரிச்சு அழிச்சுண்டு வந்தாலும் கூட அவளை அனுபவிக்கிறதுன்றது இவனால முடியல. ஒரு நபும்சகன் பெண்கள் எதிர இருந்து எப்படி இருப்பானோ, அனுபவிக்க முடியாமல் இருப்பானோ, அதே மாதிரிதான் ராவணனும் அனுபவிக்க முடியாமல் இருந்திருந்தான்னு அர்த்தம். இதை இப்படி சொல்றதை காட்டிலும் இன்னொரு விதமா சொல்லி சொல்லலாம். இந்த பெண்கள் எல்லாருமே தன்னுடைய பாதிவிரத்தியத்துக்கு, அதாவது பதிவிரத்தையாக இருக்கும் தன்மைக்கு எள்ளளவும் குறைவில்லாமல் அந்த லங்காபட்டினத்துல இருந்தார்கள் அப்படின்றதுதான் சொல்லுவாங்க. அப்போ இந்த போகார்த்தமாக அவர்களை தொடர்றதோ, அவர்களோட விளையாடுறதோ, அவளை அணைச்சுக்கிறதோ, இப்படி எல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுலையுமே அவனால ஈடுபட முடியல. ஏன்ன, அவனுக்கு ஏற்பட்ட சாபம், ராவணனுக்கு ஏற்பட்ட சாபம், அதை நினைச்சு பார்த்துக்கிறான், அப்பப்ப நினைச்சுக்கிறான். அந்த சாபம் வந்துடுத்துனாக்கா, அந்த சாபம் எஃபெக்டிவா ஆயிடுத்துனாக்கா தன்னுடைய தலை வெடிச்சு போயிடும், எல்லாமே போயிடுமே, அதனால தூரம் இருந்துட்டான்னு சொல்லி சொல்றோம். சாபத்தை பத்தி பார்க்கலாம். இப்போ பிதாமகஸ்ய பவனம் கச்சந்தீம் புஞ்சிகஸ்தலாம் சஞ்சூரியமானா மத்ராட்சம் ஆகாசேக்னிசிகாமிவ சா பிரசியமயா முக்தாம் கிருத விவசனா ததாம் ஸ்வயம்பு பவனம் பிராப்தாம் லோஹிதா நளினி யதாம் சச்ச தஸ்ய ததா அமன்யே ஜ்ஞாதமாசீன் மகாத்மனஹம் அத சங்கவிதோ தேவஹ மாமிதம் வாக்கியம் அப்ரவீத் அத்ய பிரபிருதியா அமன்யாம் பலான் நாரீம் கமிஷ்யதி ததா தே சததா மூர்த்தா ஃபலிஷ்யந்தி ந சம்சயஹ. ராவணன் தானே சொல்லி சொல்றான் தனக்கு பிரம்மாவுனால ஏற்பட்ட ஒரு சாபத்தை பத்தி. பிதாமகஸ்ய பவனம் கச்சந்தீம் புஞ்சிகஸ்தலாம், அப்சரஸ், புஞ்சிகஸ்தலான்றவு ஒரு அப்சரஸ் வேதத்திலேயே சொல்லிருக்கு அவளை பத்தி. ஆகாச மார்க்கமாக பிரம்மலோகத்துக்காக அவ பிரம்மாவை பார்க்கறதுக்காக போயிட்டே இருந்துருக்கா. அவ ரொம்ப நளினமான ஒரு நடை அழகோட ஆகாசத்துல பார்த்தோம்னா ஒரு அக்னி மாதிரி ஒரு தேஜஸ் கூட கூட அவ போற, அதை பார்க்கிற ராவணன் பார்க்கிறான். பார்த்த உடனே அவள்கிட்ட ஒரு காமம் ஏற்படுறது இவனுக்கு. அவள அவ என்ன பண்றான், அவளை தொடறான், அவளுடைய வஸ்திரத்தை அபகரணம் பண்றான். அவள் துணி இல்லாத மாதிரி அந்த மாதிரி ஒரு தப்பு காரியத்தை பண்றான். அவள் எப்படியோ இவனிடந்து மீண்டு போய் பிரம்மாவனுடைய ஒரு பவனத்தை அடையிறா, அங்க போய் அழற பாவம். சச்சதஸ்ய ததாமன்யே ஜ்ஞாதமாசீன் மகாத்மனஹா, பிரம்மாவுக்கு எல்லா சமாச்சாரமும் தெரிஞ்சு போயிடுச்சு. இவள் வர்றது அழறது ராவணன் படுத்தின பாடு பரிபவம் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்ச உடனே கோபம் வந்துடுச்சு. அவர் சபிக்கிறே பிரம்மா,
இன்னிலிருந்து பரஸ்திரீக்களை பலாத்காரமாக நீ அனுபவிக்கணும்னு நீ நினைச்சியானாக்க அந்த புத்தர் கணத்துல உன்னுடைய தலை நூறா வெடிச்சு போயிடும், வெடிச்சு சதறி போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆகையால அகாமா தேன யஸ்மாத்வம் பலாத் பத்ரே பிரதர்ஷிதா தஸ்மாத் ச யுவதி மன்யாம் நாகாம் நாகாமாம் உபயாசியதி. யதா ஹ்யகாமாம் காமார்த்தம் தர்ஷயிஷ்யதி யோஷிதம் மூர்த்தாத் சப்தாதசிய சகலி பவிதா இதி. இப்படி ஒன்று இருக்கு. இது ஒரு இன்னொரு விஷயம். இது முதல்ல வந்து பிரம்மசாபத்தை சொல்லி சொல்லிட்ட. அதே மாதிரி உமா நந்தீஸ்வரன் இவாள்லாம் கூட ராவணனு தப்பிச்சிருக்கான். அதையும் இந்த சொல்லி சொல்ற. எல்லா அப்சர ஸ்திரீகளுக்கெல்லாம் சிரேஷ்டையாக கருதப்படுபவள் ரம்பா. அந்த ரம்பா அந்த ஆச்சரியமான பாரிஜாத புஷ்பத்தெல்லாம் தரிச்சுண்டு அவ போயிட்டே இருக்கா. நலகோபுரன்னு குபேரனுடைய பிள்ளை. அந்த குபேரனுடைய பிள்ளையோட ஒரு சங்கேதம் பண்ணப்பட்டு அவனோட சேர்றதுக்காக அந்த ரம்பான்றவோ போயின்னு இருக்கான். அவ அலங்காரம்லாம் பண்ணிட்டு போயின்னு இருக்கச்சே இந்த ராவணன் பார்த்துடுறான். பார்த்த உடனே அப்போ பலாத்தேன புக்தா, அவளுக்கு நன்னா அவனுக்கு நன்னா தெரியும் நலகோபுரம் தான் சங்கேதம் பண்ணிருக்க, அவனுக்காக தான் இவ போறான்றது நன்னா தெரிஞ்சும் கூட பலாத்தேன புக்தா அவனை அவளை அனுபவிக்கிறதுக்காக முற்பட்டு அவளை பரிபவப்படுத்துறான் இவன். அதனால என்னாச்சு, அவள் நிறைய புஷ்பங்கள்லாம் தலையில வச்சுட்டு எல்லாம் இதுவா போனதெல்லாம் அவளுடைய ஆபரணங்கள் புஷ்பங்கள் எல்லாமே கலைஞ்சு கசங்கி அவ போறா. அவ போய் நலகோபுரன் இடத்துல போய் சொல்றான், நான் இந்த மாதிரி உனக்காக அலங்காரம் பண்ணிட்டு வரச்சே ராவணன் என்ன தர்ஷிக்க முற்பட்டான், அதனால இப்படிப்பட்ட சிரமங்கள்லாம் ஏற்பட்டதுன்னு போய் அழறான் நலகோபுரனிட போய். உடனே அவன் என்ன பண்றான்னா, கிரகித்வா சலிலம் சர்வம் உபஸ்பிருஷ்ய யதாவிதி உத்தசர்ஜ யதாசாபம் ராட்சசயந்திராய தாருணம். ஆச்சமனம் பண்ணி சாபம் கொடுக்கறதா இருந்தா கூட அதுக்கும் ஒரு நியமங்கள்லாம் இருக்கு. எப்படி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோ அந்த மாதிரி சாபம் இருக்கு. அவரும் தேவதையானபடினால ராவணனை சபிக்கிற. என்ன சபிக்கிறான்னா, யதா ஹ்யகாமாம் காமார்த்தா தர்ஷயிஷ்யதி யோஷிதம் மூர்த்தாத்து சப்ததா தஸ்ய சகலி பவிதா ததா. அகாமாம் விருப்பமில்லாத பெண்ணை, காமார்த்தா இவன் காமத்தினாலே பீடித்தவனாக ஆனாக்க அப்ப என்னாகும்னா, காமார்த்தா உன்னுடைய இவனுடைய தலை வந்து ஏழா வெடிச்சு போயிடும்னு அவன் சாபம் எடுக்கிறான். ஆயுர்வேதத்துல ஒரு விஷயம் சொல்றது, ஆயுர்வேதத்துல சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த புருஷனும் ஸ்திரீயும் சேர்றது மனைவியாவே இருந்தாலும் கூட விருப்பம் இல்லாத சமயத்துல சேர்றதுன்னு இருந்ததுன்னாக்க அப்ப ஆயு க்ஷயம் வந்துருமா, புருஷனுக்கு ஆயுசு குறைஞ்சு போயிட்டோம்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. அந்த சரீரத்தினுடைய ஒரு நியத்திய சொல்லி சொல்றது. இப்ப இவனுக்கும்
அந்த ஆயுஷ் விஷயத்துல ஒரு பயம், தலை சத்ததான் விடிச்சு போயிடும்னு சொல்றதுனால ரம்பா விஷயத்துல நடந்தது அதை நினைச்சு பாத்துக்கிறான். இங்க சாபைஹின்னு பகுவச்சனம் சொல்லிருக்காரு இல்லையோ, உக்ரை சாப்பை ருபகதி பியா, அதுக்காக தான் ஒன்னு ரெண்டுன்னு பல சாபங்களை சொல்லி சொல்ற. இப்போ இன்னொரு ஒரு சாபம் ஒண்ணு இருக்கு, நிவர்த்தமான சம்ஹ்ருஷ்ட ராவணோ வருணாலயாத் ஜன்மே பதி நரேந்திர ரிஷி தேவ கந்தர்வ கன்யகாஹாம் ஏவம் பன்னக கன்யாஸ்ச ராட்சசாசுர மானுஷீஹி யக்ஷதானவ கன்யாஸ்ச விமானே சோத்யரோபயதே துக்கசோக சமாவிஷ்ட விலே புஸ்தஹிதா ஸ்திரியஹாம் இதம் ஸ்வசதசம் கர்ம வரதாராபிமர்சனம் யஸ்மாதேவ பரக்யாசு ரமதே ராட்சசாதமஹாம் தஸ்மாத்மை ஸ்வீகிருதே நைவ பிராப்ஸ்யதே துர்மதிர்வதம் சதீபிர் வரநாரீபிஹி ஏவம் வாக்கேபியுதீரிதே நேதுர்துந்தபயஸ்வஸ்தாஹாம் புஷ்பவ்ருஷ்டி பபாதச சப்தஸ்ரீபிஸ் தது சமம் ஹதௌச இவ நிஷ்பிரபா. வருணனுடைய லோக் வருண லோகத்திலிருந்து ஒரு சமயம் திரும்பி வந்துட்டு இருக்கான். அப்போ வழியில ஒரு அதாவது உயர்ந்த ஸ்திரீகள், தேவதா ஸ்திரீகள், ரிஷி ஸ்திரீகள், கந்தர்வ கன்னிகைகள் இவெல்லாம் எல்லாரும் வந்தாலும் நாக கன்னிகள் இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கா. அவன் என்ன பண்ணிட்டான், மொத்த ஸ்திரீகளையும் கூட்டோட கும்பலோட கும்பலா மொத்த பேரையும் அவன் தான் ஏற்கனவே குபேரனுடைய புஷ்பக விமானத்தை தான் பிடிங்கி வச்சிருக்கிறதுனால அதுல எல்லாத்தையும் ஏற்றுட்டானும் எல்லாரையும் ஏற்றுட்டானும் அவன் மொத்த பேரும் ஒன்னு அழறான். இப்படி ஒரு பரதார பிறன் மனைவியின் இடத்துல ஆசைப்படுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவளிடத்துல ஒரு தவறான கண்ணோட்டத்தோட பழகுவதோ இல்ல அந்த கண்ணோட்டம் வைக்கிறதே தப்பு, அவளை தப்பா நினைக்கிறதே ரொம்ப ரொம்ப தப்பு. இதுல சுவாமி தேசிகன் சாட்டியிருக்கிறார் ஒரு விஷயத்துல, நாம வந்து பரிவாதேசியே மூக்காக பிறரை பத்தி பழிச்சு பேசுறதுன்ற வரச்சே மூக்காக நமக்கு வார்த்தையே பேச முடியாத ஒரு நிலை மாதிரி ஊமையாட்டம் நாம நடந்துக்கணுமா. பெருமாளுக்கு ஊமை குருடர்கள் நபும்சக்கள் இவெல்லாம் ரொம்ப பிரியமா. எப்படிப்பட்ட ஊமைன்னாக்க பிறரை தூஷணம் பண்றதுன்றது வரச்சே அவன் பேச முடியாதவர்களாக இருந்துடுறதுன்னா எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் பிறரை தூஷணம் பண்ணாமல் இருக்கிறதுன்றது. பரரந்திரேஷு ஜாத்தியந்தாக பரரந்திரம் பிறருடைய குறை, அவளிடத்துல ஒரு தோஷம் சொல்றது எப்ப பார்த்தாலும் அவ கண்ணில் சில பேருக்கு தோஷம்தான் படும், நல்லதே படாது. அந்த மாதிரி தோஷ விஷயத்துல ஜாத்தியந்தாக பிறவி குருடர்களாக இருந்துருக்காள அவ ரெண்டாவது கேட்டகரி. பரிவாதேஷு ஏமூக்காக பரரந்தேஷு ஜாத்தியந்தாக பரதாரேஷு அபும்சகாக பரதாரம் பிறர் மனைவிகள் விஷயத்துல வரச்சே தன்னை புருஷனாகவே நினைக்கிறதில்ல, தன்னை நபும்சகனாக நினைக்கிறவாளாக யார் இருந்திருக்காளோ அவள்லாம் அதீவ பிரேதமாக மமான்னு பெருமாள் சொல்ற. இத்தனை தேவதா ஸ்திரீகள், நாக கன்னியகைகள், கந்தர்வ ஸ்திரீகள் எல்லாரையும்
இந்த விமானத்துல ஏத்திண்டவா போச்சே அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமா சபிக்கிறாளாம். வாணி இந்த மாதிரி பண்ற அதர்மத்தினால யாரெல்லாம் பொண்ண வந்து அதாவது விரும்பாத ஒன்ன நினைக்காதவர்களை நீ கணக்கு அடையணும்னு ஆசைப்பட்டையானாக்க பலாத்காரமாக அடையணும்னு ஆசைப்பட்டையானாக்க அப்போ உன் தலை வெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். உக்ரை சாபை, இப்படிப்பட்ட உக்ரமான சாபம். இதோட முடிஞ்சுதான் வேதவதியினுடைய ஒரு சாபம். அவளும் சொல்லியிருக்கா வேதவதி சாபம்ன்றது வெறும் கோபத்தினால வந்தது மாத்திரம் இல்ல, ஒரு சபதம், அவ சபதமே பண்ற. சாப்பே துவை அதோ சிருஷ்டே தபசம் வயோபவியத்துன்னு சொல்லி சொல்ற. உனக்கு சாபம் கொடுத்தனாக்க என்னுடைய தபஸெல்லாம் வீணா போயிடும். நான் சாப்பெல்லாம் கொடுக்கல, நான் சபதம் பண்றேன், நானே வந்து உனக்கு ஒரு நாசத்தை ஏற்படுத்துறேன் நான்னு சொல்லி சொல்றா. அதே மாதிரி நந்திகேஸ்வரர் ஒரு சாபம் கொடுத்திருக்கு. நந்திகேஸ்வரர் என்னன்னா எப்பவுமே நந்தின்றது, அதுவும் நந்தியும் ஒரு வானரத்தினுடைய பிரபேதம்னு தான் நாம நினைச்சுக்கணும். அந்த மாதிரி சொல்ற. இப்ப சில பேர் சொல்லுவா நந்தி வந்து ரிஷபம் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா அது இல்ல, அது அது வானரத்தினுடைய ஒரு பிரபேதம். இப்ப இந்த கைலாச மலையை இவன் எடுத்து ஆட்டுறான், இது பண்ணச்சு எல்லாம் வரைச்சு, அப்போ பரமசிவனும் உமாதேவியும் ஒன்னா இருந்துருக்கிற ஒரு சமயம் அதுல போய் இவன் தபஸ்னால அந்த மொழித்தையே கைலாச மலையை ஆட்டினதுனால உமாதேவிக்கு இவனிடத்துல ஒரு கோபம் ஏற்படுறது, அவர் சபிக்கிறார். நந்திகேஸ்வரனை பரிகாசம் பண்றான், அதனால அவரும் சபிக்கிறார். அந்த நந்திகேஸ்வரனுடைய சாபம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி சாபம் இல்ல, என்னுடைய வர்க்கத்தை சேர்ந்த ஒரு குரங்கு வரப்போறது, அந்த குரங்கு வந்து உன்னுடைய குலத்துக்கு அழி குலத்தினுடைய அழிவுக்கு காரணமாக ஆக போறதுன்னு சொல்லி சொல்ற. தஸ்மாத் மத்ரூப சம்பன்னா மத்வீரிய சமதேஜசஹா உற்பத்தந்தி வதார்த்தம் கி குலசிய தவ வானராக அப்படின்னு. ஒருத்தர் மாத்திரம் இல்ல, என்ன மாதிரி எத்தனையோ பலம் பொருந்திய வானரர்கள்லாம் தோன்றி உன்னுடைய குலத்தையே அழிக்க போற, அதுக்காகவே அவள்லாம் தோணும் போறான்னு சொன்ன. இப்படி பல பேருடைய சாபம். சரி, நந்தீஸ்வரனுடைய சாபம் இந்த பிறன் மனைவிய அடையறதுல அந்த விஷயத்துல இந்த சாபம் ஒன்றும் டைரக்டா இன்ஃபுளுயன்ஸ் ஆகல இந்த இடத்துல. அந்த சாபத்தை என்னத்துக்கு இந்த இடத்துல சொல்லி சொல்லணும்னு கேட்டா, அந்த இடத்துல யாரோ ஒரு பெண்ணனுடைய ஸ்திரீ சம்ஸ்லேஷத்தை ஆரம்பிச்ச அதுக்காக இவன் விரும்பினான்னாலும் கூட அதுவே தன்னுடைய குலத்வம்சத்துக்கு காரணமாக ஆகும்ன்றத தெரியப்படுத்துறதுக்காக சொல்லி சொல்ற. இதுக்கு மேல ஒரு கேள்வி, இந்த சாபங்கள்லாம் ஒன்னு ஒன்னா வந்துதா? எல்லா சாபமும் ஒரே மாதிரி இருந்துருக்கு. பிரம்மா சாபம், விரும்பாத ஒரு பெண்ணை நீ சேர்ந்தேனாக்க உன்னுடைய தலை நூறா வெடிக்கும்னு சொல்லி சொல்ற. தலகோபுரனுடைய கோபுரனுடைய சாபமும், விரும்பாத பெண்ணோட சேர்ந்தாக்க உன் தலை ஏழா வெடிச்சிரும்னு சொல்லி சொல்றான். இத்தனை தேவதா ஸ்திரீக்களும் சாபம் விடுகிறார்கள் ராவணனை, அங்கேயும் இதே மாதிரிதான் வருது. இப்ப ஒரு சாபம்
இருக்கச்சேயே அதாவது ஃபோர்ஸ்ல இருக்கச்சே பிரம்ம சாபம் ஒண்ணே போறோம் அந்த பிரம்ம சாபம் வந்ததுன்னாக்க அதை கொண்டே வந்து அவன் தலை வெடிச்சு போயிடும் அதனால அவன் பயந்துட்டு இல்லாத இருக்கலாம் பிறன் அதாவது விரும்பாத பெண்களை அவன் அடையாதவனாக இருக்கலாம் அப்ப மூணு சாபம் என்னத்துக்கு இந்த மாதிரி சாபைகின்னு சொல்லி சொல்றா ஒரே மாதிரி விஷயத்துல சாபம் எடுத்துட்டதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுதல் இல்லாத ஒரு சாபமா போயிட்டு அப்படின்னால ஒண்ணு எஃபெக்டிவா இருக்கச்சேயே அதே அர்த்தத்தை தான் மீதி சொல்றதுனால மீதி சாபங்கள்லாம் எப்படி அதுக்கு சமன்வயம் பண்றதுன்னு ஒரு கேள்வி வருது இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் உத்தமர் சுவாமியினுடைய ஒரு மேதை அவர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பராமர்சம் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் சமாதானம் சொல்றார் அதை தான் நாம இங்க பாக்குறோம் அதுக்கு சமாதானம் என்ன சொல்றேன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமயத்துல சாபம் கொடுத்தார் ரொம்ப பிரத்யக்ஷத்துல அதாவது ரொம்ப நலகோபுரனை அடையணுன்றதுக்காக அலங்காரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் அவ போறவளை தடுத்து ஹிம்ச பண்றான் ராவணன் அந்த உத்தர கணத்துல அங்க போய் சொல்ற அது அப்படியே அதை பார்த்துட்டே அப்படியே அந்த கலைஞ்ச தலையோட அங்க வர அப்ப வரைச்சு அதை பார்த்த உடனே நலகோபுரன் சபிக்கிற இந்த சாபத்துல ஏழா தலை வெடிச்சு போயிடும்ன்றது தான் நலகோபுரனுடைய சாபம் இது முதல்ல வருது பிரம்மசாபத்துக்கு புஞ்சிக தலைக்கு வரச்சே எப்ப வருது அப்படின்னு கேட்டோம்னாக்க காலக்கிரமேண தெரியுது புஞ்சிக தலைக்கு இப்படி எல்லாம் ஒரு பரிபவம் நடந்ததுன்றத பிரம்மா காலக்கிரமத்துல தெரிஞ்சிருக்க அப்போ அது விளம்பேன்னு நடந்தது ரம்பா தர்சனத்துக்கு அனந்தரம் தான் அந்த சாபம் வந்தா கூட நலகோபுரன் வந்து ஏழா தான் தலை வெடிச்சிடும்னு சொன்னா அது ஏழு ஏழா வெடிக்கிறது போறாது நூறா வெடிக்கணும்னுட்டு அந்த பிரம்மாவனுடைய சாபமாக வருது அது ரெண்டாவது தச்சதஸ்ய ததாமன்யே ஞானமாசியின் மகாத்மனஹான்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால முதல்ல அவர் அதை கணிக்க அதை பத்தி நினைக்கல ஒரு கால விசேஷத்துல தான் அந்த புஞ்சிக ஸ்தலைக்கு ஏற்பட்ட பரிபவத்தை நினைக்கிறேன் அப்போ அவர் சாபமிடுறேன்னு சொல்றதுனால இவருடைய சாபத்துக்கும் நலகோபுரனுடைய சாபத்துக்கும் வித்தியாசம் இருக்கு நலகோபுரன் ஏழா தலை வெடிக்கணும்னு சொல்றா இவர் நூறா சுக்குதூளா போகணும்னு சொல்லி சொல்றது இருக்கு அது இன்னும் பிரபலமான சாபமாக ஆயிடுத்து சததா மூர்தா அப்படின்னு சொல்லி சொல்றது அதே மாதிரி மீதி பெண்களுடைய சாபங்கள் எல்லாமும் வருது பொல்லா வரக்கனை கிள்ளி கிளைந்தானை கீர்த்திமை பாடி போய் என்று ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரம் அந்த இடத்துல வியாக்கியானமும் அற்புதமாக இருந்திருக்கும் பொல்லா வரக்கனை கிள்ளி கிளைந்தானைன்னா அந்த ராவணன் எப்படி பொல்லாதவனாக ஆனான்னாக்க பிறன் மனைவிய ஆசைப்படுறது அவனுடைய அதுதான் எல்லாத்த காட்டிலும் ரொம்ப ரொம்ப தோஷம் அதனாலதான் அவன் பொல்லா அரக்கனாக ஆயிட்டான் அதுல கிள்ளி கிளைந்தானன்னு சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னா ராவணனுடைய தலையை வெற்றையர் அதாவது ஒரு பானத்தை பிரயோகம் பண்ணி ராவணனுடைய தலையெல்லாம் கீழே விழுது ஒரு வாட்டிக்கு விழுது விழுந்த உடனே மறுபடியும் முளைக்கிறது மறுபடியும் முளைக்கிறது மறுபடியும் விழுது இது ஒவ்வொரு வாட்டியும் அது சேதம் பண்ண சேதம் பண்ண அது முளைச்சுட்டே இருந்து தலை அதை கிள்ளி கிளைக்கின்றானேன்னு சொல்றது ரொம்ப அனாயாசமா பண்றேன்னு அர்த்தம் ஒரு நகத்து நுனியினால கிள்றதுன்னா நகத்து நுனியினால அதை எடுக்கிறது இருக்க அதுதான் அது அனாயாசமாக பெருமாள் ராமர் பண்ணேன் அவருக்கு மாத்திரம் தெரியாதா ஒரே ஒரு பானத்தினாலேயே ராவணனை வதம் பண்ண தெரியாதா அவர் என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ணேர் அப்படின்னா இந்த லீகல் டேர்ம்ல வரைச்சே ரெட்டை தூக்கு தண்டனைன்னு சொல்லி சொல்லுவா
ஒரு தப்பு தான் இருக்கு, தூக்கு தண்டனை கொடுத்தா ஒரு தூக்கு தண்டனை தான் இருக்கு. ஒரு வாட்டி தூக்குல போட்டனாலே அவன் பிராணம் போயிட போறது, அது ரெட்டை தூக்கு தண்டனைன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு லீகல் டேர்ம்ல, அதாவது அவன் பண்ணின குற்றத்தினுடைய ஒரு நிலையை பார்த்து அவ்வளவு பெரிய பெரிய தப்பு, அப்படி ஒரு இழிவான ஒரு குற்றம், அவனை எத்தனை வாட்டி தூக்கு போட்டாலும் பரவாயில்லைன்றதுக்கோசரம் அந்த ரெட்டை தூக்கு தண்டனை என்ன சொல்லி சொல்லுவான், லீகல் டேர்ம்ல வரும் அந்த மாதிரி. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் ஒரு வாட்டி அந்த ராவணனுடைய தலைகள்லாம் கொய்யும் பொழுதே ராவணனுக்கு வதம் வந்துடுச்சு. ஆனா ஒரு முறை இல்ல, நூறு முறை அவனுக்கு ஏற்கனவே. ஏன்னா ரம்பா வருண கன்னிகான்னு சொல்லி இத்தனை ஸ்திரீக்கள் இடத்திலையும் இத்தனை ஸ்திரீக்களுடைய சாபத்துக்கு ஆளானவனாக இருக்க முடியனால அந்த பதிவிரதர்களுடைய வார்த்தை ஒத்தருடைய வார்த்தை கூட பொய்யா போகக்கூடாதுன்றதுக்காக பெருமாள் அப்படி பண்ணேர்னு ஒரு விஷயம். ஆகையால இத்தனை உக்ரை சாபைஹி, இப்படி ஒவ்வொரு சாபமும் இதுக்கு உக்ரை சாபைஹின்னு சொல்லி சொல்ற, மீதி பேருடைய சாபத்தை காட்டிலும் பதிவிரதர்களுடைய சாபம் இருக்க அது ரொம்ப ரொம்ப உக்ரமானதான். அதனால உபஹதி பியா ரக்ஷசா தூர முக்தாஹ, உபஹதி பியா இது இவாளால தனக்கு அனர்த்தம் வரும்ன்ற ஒரு பயம், அந்த பயத்தினால இவ என்ன பண்ணிட்டா தூர முக்தாக, அவள் விஷயத்துல பலாத்காரம் பண்ண முடியாத கலக்கத்தோட தூரம் இருந்திருக்கான், பயந்துண்டு தூர விலக்கப்பட்டவர்களாக இருந்துருக்கான்னு அர்த்தம். இதுல இருந்து என்ன ஏற்படுறது, அவ அந்த தேவதா ஸ்திரீக்கள் சுரஸ்திரீக்கள்லாம் இங்க வந்தால அவ எல்லாருமே பதிவிரதர்களாக இருந்துருக்கான், அவளுக்கு எதுவுமே அதாவது அவள் விஷயத்துல இவனால ஒன்னும் பண்ண முடியாமல் இருந்தான்றது தான் தெரியப்படுகிறது. அவளுடைய கற்புக்கு எந்த சமயத்திலையும் களங்கம் ஏற்படல என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்படி ராவணன் விஷயத்துல உக்ரை சாபைஹி உபஹித உபஹதி பியான்னு சொல்லியிருக்கிறபடினால அவன் ராவணனுக்கு ஒரு பெரிய ஒரு பயம், அதனால கிட்ட போகாத ரக்ஷசா தூர முக்தாக, ராட்சசர்களாலே தூர முக்தாக தூரத்துல அதாவது அணுகாதவர்களாக, ராட்சசனாலே அணுகப்படாதவர்களாக அவர்கள்லாம் இருந்தார்கள் என்று ஒரு அர்த்தம். சரி, दग्धं योग्या युत होतवहमपि त्वप्रिया वर्णशुद्धाः, அவளுடைய பாதிவிரத்தியம் எப்பேற்பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்ற, தக்தும் யோக்யாஹ ஹுதவஹமபி, லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம் அக்னி பகவான் தான் எல்லா பொருளையும் கொளுத்துபவராக இருந்துருக்கு, அந்த ஹுதவகம் அந்த சகல சராச்சரங்களையும் கொளுத்தக்கூடிய சாமர்த்தியமுடைய தேஜஸ உடைய அக்னியே கூட அதையும் பஸ்மீகாரம் பண்ணக்கூடியவனாக யோக்கிய தகுதி படைத்தவர்களாக இருந்துருக்க இங்க இருக்கிற பதிவிரதர்கள்லாம் சுரஸ்திரிகள்லாம் தபசா சத்தியவாக்கேன அனன்யத்வாச்ச பர்த்தரி அபிதா நிர்தகே அக்னிம் நதாம் அக்னிஹி பிரதக்ஷதி அப்படின்னு சொல்லி சொல்றேன். பேர்பட்ட ஒரு சன்னிவேசம் தெரியுமா, இதெல்லாம் ஒரு சின்ன வார்த்தை தான் போட்ட, தக்தும் யோக்யா ஹுதவகம் அப்படின்னு ஒரே வார்த்தை தான் போட்டிருக்க. இங்க சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ற ஒரு சன்னிவேசம்,
அவ வரா பாவம் ராமனை பார்க்கறதுக்காக வரா முதல்லயே மொர்ச்சன்னு சொல்ற அவ பல்லக்கில் வரா பல்லக்க கீழ வைங்கடா நடந்து வரட்டண்டா அவ அப்படின்னு சொல்லி சொல்றா அவ அப்படியே நடந்து வரா யுத்த பூமியில நடந்து வந்த பிற்பாடு ராமன் எதிர வந்து நிற்கிற எவ்வளவு சுடுசற்களை சொல்ல முடியுமோ அவ்வளவு சுடுசற்களை சொல்ற நாம் இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவன் என்னுடைய பராக்கிரமத்தை நான் நிரூபணம் பண்ணியாச்சு நீ என்ன வேணா பண்ணிக்கோ எங்க வேணா போய்க்கோன்னா சொல்லி ஒண்ணுமே சொல்லல அதுக்கு பதில் சொல்லல சீதா பிராட்டி பக்கத்துல லக்ஷ்மணன் இருந்த லக்ஷ்மணனை பார்த்து சொல்றா சிதைய மூட்டு அக்னிய மூட்டு அப்படின்னு சொல்லி சொல்றா என்னதான் சீதா பிராட்டி சொன்னாலும் ராவணன் ராமனை பார்க்கிறான் லக்ஷ்மணன் அவரும் பல்ல கடிச்சுக்கிறேன் இப்படியா நம்ம தமையன் நடந்துக்கிறது அது யார் சொல்றது இந்த தமையனுக்குன்னு பல்ல கடிச்சுக்கிறேன் இருந்தாலும் அவர் சொல்றத பண்ணணுமென்ற ஒரு எண்ணம் அதனால அப்படியே சுத்தி பார்த்துட்டு அவர் சொல்ற அக்னி மூட்டியாச்சு அவரும் தலையாற்று சொன்னா பண்ணி போடா அப்படின்னு சொல்ற அப்ப சொல்ற வார்த்தை தான் இது தபசா சத்தியவாக்கியன அனன்யத்வாச்ச பர்த்தரி அபிதா நிர்தகேத் அக்னிம் நதாம் அக்னிஹி பிரதக்ஷதி சீதையினுடைய தபஸினாலையும் அவளுடைய சத்தியவாக்கியம் எப்பவும் பொய் சொல்லாததுனாலையும் அனன்யத்வாச்ச பர்த்தரி ராமனை தவிர வேற யாரையும் எப்பொழுதும் நினைக்காத இருந்ததுனாலையும் அபிதா நிர்தகேத் அக்னிம் அவள்வான அக்னிய கொளுத்துவாளை தவிர அக்னி அவளை ஒன்னும் பண்ணாதுரா அப்படின்ற நதாம் அக்னிஹி பிரதக்ஷதி அக்னியால ஒன்னும் அதை பண்ண முடியாது அப்படின்னு அப்போ அந்த சீதை மாதிரிதான் அங்க இருக்கிற பதிவிரதர்கள் ஒருத்தரும் ஒவ்வொருத்தரும் இருந்திருக்கா பாதிவிரத்தியத்தோட இருந்திருக்கான்னு அர்த்தம் ஆகையால இதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற சுவாமி தேசிகன் தக்தும் யோக்யா ஹுதவஹமபி ஹுதவஹம்னாக்க அக்னி அக்னியை கூட கொளுத்தறதுக்கு சாமர்த்தியம் உடையவர்களாக இருந்திருக்க தகுதி படைத்தவர்களாக இருக்கன்னா அவ்வளவு பரிசு இதம் தொத் சதிருஷம் கர்ம பரதாராபிமர்ஜனம் யஸ்மா தேச பரக்யாசு ரமதே ராட்சசாதமஹ தஸ்மாத்வை ஸ்திரீகிருத்தேனைவ பிராப்ஸ்யதே துர்மதிர்வதம் சத்தஹ ஸ்திரீபிஹி சது சமம் ஹதௌஜா இவ நிஷ்பிரபஹ பதிவிரதாபிஹி சாத்வீபிஹி பபூவ விமனா இவ இந்த பிரதிவிரதகள்லாம் சபிச்ச உடனே அவனுடைய தேஜஸ் மொத்தம் போயிட்டு ராவணனுடைய தேஜஸ் மொத்தம் போயிட்டுனார் அப்ப ராவணனுடைய தேஜஸ் மொத்தத்தையும் போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் பதிவிரதையினுடைய வாக்குக்கு இருந்துருக்குன்னு அர்த்தம் இப்ப சாதாரணமான விஷயம் இல்ல தக்தம் யோக்யா எல்லாரையும் பரிபவப்படுத்துற ராவணனையும் பரிபவப்படுத்துவதற்கு உண்டான சாமர்த்தியம் படைத்தவர்கள் அங்க இருந்திருக்கிற பதிவிரதா ஸ்திரீகள் அதுக்கு காரணம் என்ன ஸ்வத்பிரியா வர்ண சுத்தாஹ ஸ்வத்பிரியா ஹம்சத்தை பார்த்து சொல்ற ஆண் ஹம்சம் இது உனக்கு ரொம்ப பிரியமா இருந்திருக்கிற உன் பேடை ஹம்சம் அந்த ஹம்சம் எப்படி வெள்ளபடியில்னு இருந்திருக்குமோ அந்த மாதிரி இவாளுடைய மனசும் பரிசுத்தமான மனசு இந்த மாதிரி எல்லாம் சீதா பிராட்டியும் சொல்லிட்டு ராம எப்படிதான் அவருக்கு மனசு வந்ததுன்னு தெரியல யுத்த பூமியில வரச்சே இதோ இருக்கு பத்து திக்கும் இருக்கு எந்த திக்குல வேணா யாரோட வேணா போய்க்கோன்னு சொல்றதுக்கு வார்த்தை எப்படி வந்ததுன்னே எனக்கு யாராலையுமே அதை நினைச்சே பார்க்க முடியல தொத்ரியா வர்ணா அவ மொத்த பேரும் பரிசுத்தமானவர்கள் வெண்மைன்றது பரிசுத்தத்தை சொல்றது ஆகையால ஹம்சி வர்ண சுத்தத்துன்றது அதுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா ஹம்சத்துக்கே ஏற்பட்ட ஒரு தனி குணம்
நல்லது கெட்டதுன்றதை பிரிச்சு பார்க்கிற விவேகம் அம்சத்துக்கு உண்டு. ஆகையால உனக்கு நல்லா தெரியும் இவெல்லாம் எப்படிப்பட்ட, அதாவது ராவணாந்தபுரத்திலேயே இருந்தாலும் கூட இவ பதிவிரதர்கள் இவ மொத்த பேரும் பரிசுத்தமானவர்கள்ன்றத உன்னால உணர முடியும்ன்றதுனால ஸ்வப்ரியா வர்ண சுத்தாக அவள் மாதிரி அவ பரிசுத்தமானவர்களாக இருந்திருக்கான்னு சொல்லி சொன்னார். உற்பத்த ஜனகதனயா தேஜசைவ ஸ்வரக்ஷாம். இதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப ராவணனுக்கும் தெரியும் இவர்களை பலாத்காரமாக அணுகினோமானால் தன்னுடைய தலை ஏழா வெடிச்சு போயிடும், நூறா வெடிச்சு போயிடும், அனர்த்தம் வரும்ன்றது எல்லாம் தெரியும். அப்படி இருக்கச்சே அவள் எல்லாம் என்னத்துக்கு லங்காபட்டினத்துல ஐக்கியம் வந்து வச்சிருக்கா என்று கேட்ட, அவளுக்கே ராவணனுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து லங்கைஸ்வர்யத்தை பார்த்து மனசு மாறி அட கடகடண்டா பதிவிரச்சன்லாம் இவனோட இருந்தமானாக்க இத்தனை ஐஸ்வர்யமும் நமக்கு வரும்னு நினைச்சுண்டு வரலாமோ இல்லையோ, அதுக்கும் ஒரு சம்பாவனை இருக்கோ இல்லையோ, எல்லாரும் பிராகிருதத்துல பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறவா தானே, அந்த பிரகிருதி சம்பந்தத்தினால ஆசை ஏற்படலாம். ஆகையால அவளே இந்த ஐஸ்வர்யத்தை பார்த்து தன்னிடத்துல விரும்பி வந்தாலும் வரலான்ற ஒரு எண்ணம், அவளிடத்துல நல்வார்த்தைகளை சொல்லி அவளை வழிக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வழிக்கு கொண்டு வரலான்ற ஒரு எண்ணம். இப்படி பண்ணப்பட்ட எண்ணங்களாலதான் அவ கொண்டு வந்திருக்க. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லிருக்க, உற்பத்தியந்தகா ஜனக தனையா தேஜசைவ சுரக்ஷாம். இவா கும்பல்ல இத்தனை பதிவிரதர்கள் கும்பல்ல சீதா பிராட்டியும் இருந்திருக்கா, இந்த பதிவிரதர்கள் எல்லாருக்கும் சுரஸ்திரீக்கள் எல்லாருக்கும் விடுதலை எப்ப வரப்போறதுன்னாக்க ஜனகதனையா சீதா பிராட்டியினுடைய தேஜஸ்தினால தனக்கும் பதிவிரதையா இருக்கிற தங்களுக்கும் விடுதலை ஏற்பட போறதுன்னு அவன் நினைக்கிறான். அங்கேயும் ஒரு சந்தேகம் வருது. நத்வா குர்மி தசக்ரீவம் பஸ்ம பஸ்மார்க தேஜசா அசந்தேகாத்து ராமஸ்ய தபசாணுபாலநாத்னு சீதா பிராட்டி சொல்ற. ராவணா உன்ன ஒரே க்ஷணத்துல பஸ்மமா ஆக்க முடியும், ஆனாலும் நான் பஸ்மமா ஆக்கல, ஒன்ன ஏன் ஆக்கலன்னு என்னுடைய தபஸெல்லாம் ஒன்ன சபிச்சு வீணாக்கிக்கிறதுக்கு விரும்பல, அதே மாதிரி ராமனுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்த விரும்பவில்லை, ராமன் தன் மனைவியை ரட்சிக்கிறதுக்கு முடியாதவராக ஆயிட்டேர்னு ஒரு வார்த்தை ராமனை சொல்லக்கூடாதுன்றதுக்காகவும் ராமன் என்ன நீ ஏன் உன்னை பார்த்துக்கோன்னு சொல்லாததுனாலையும் நான் உன்னை சபிக்கலைன்னு சொல்லியிருக்கா. அப்ப சீதா பிராட்டி என்னமோ ராவணனை சபிக்க போறதில்லை. அப்படி இருக்கச்சே சீதா பிராட்டியினுடைய தேஜஸ்னால சீதா பிராட்டியினால தங்களுக்கும் விடுதலை ஏற்படும்னு அவர்கள்லாம் எப்படி நினைக்கிறா, அவ நினைப்பது எப்படி சாத்தியமாகும்னு ஒரு கேள்வி. நத்வா குர்மை தசக்ரீவம் பஸ்ம பஸ்மார்க தேஜசா நததக்னி சிக்கா குறியாத்தே சம்ஸ்கிருஷ்டா பாபீன பாணினா சதி ந நாகசியாத்மஜா குறியாத்தே யத்க்ரோத கலுஷீகிருதா நிமித்த மாத்திரம் ராமஸ்து வதே தஸ்ய பவிஷ்யதி. வஸ்துதா இந்த இடத்துல என்னன்ன, ராமன் ஒரு நிமித்தமாக தான் ஆறே தவிர முக்கிய காரணம் ராவண வதத்துக்கு ராவணனுடைய அழிவுக்கு காரணம் பதிவிரதர்களுடைய சாபம்தான். அதுதான் வியக்தமா சொல்லி சொல்ற, நிமித்த மாத்திரம் ராமஸ்து வதேதஸ்ய பவிஷ்யதி அப்படின்னு. அப்படிப்பட்ட பிரபாவத்தை உடையவர்கள் அந்த பதிவிரதர்கள். சீதாயா தேஜசா தக்தான்னு சீதையினுடைய தேஜஸ்தினாலதான் அந்த லங்கையே குளிந்து போச்சுன்னு அர்த்தம் வந்துச்சு. அப்படி
எல்லாத்தையும் கொளுத்தக்கூடிய சாமர்த்தியம் அவள் அப்படிப்பட்ட பதிவிரதை. காமம் தமசி பரியாப்தா நிகந்தும் சர்வராட்சதானை ராகவஸ்ய யசோகியேதி த்வயா சஸ்தைஸ்து ராட்சசைஹின். சீதா பிராட்டி சொல்றா, ஹனுமான் பார்த்து சிறியத்தருடைய பார்த்து சொல்லி சொல்ற, நீ ஒத்தனே போறும் இந்த ராவணன் இந்த ராட்சசம் கூட்டம் மொத்தத்தையும் ஒத்தனே அழிச்சுட்டு போயிடலாம், ஆனா ராமனுடைய புகழுக்கு ஒரு இழுக்கு ஏற்படும். ராமன் சீதா பிராட்டிய ரட்சணம் பண்ணல, ஒரு குரங்கு காப்பாத்தி அழிச்சும் போயிட்டுன்னு சொல்லி சொன்னமானாக்க அந்த ராமனுக்கு புகழ், ராமனுடைய புகழுக்கு ஒரு குறை வரும். ஆகையால நீ பண்ணவனா நீ போய் சமாச்சாரத்தை சொல்லு போறோம்னு சொல்லி சொல்ற. அப்போ அந்த பிராட்டி சீதா பிராட்டிக்கு ஒரு விமுக்தி ராவணனிடத்துலேருந்து ஏற்படுச்சு, தங்களுக்கும் ஏற்பட போறதுன்னு நினைச்சுண்டு உத்பஷ்யந்த ஜனக தனயா தேஜசைவஸ்வரக்ஷாம். இப்படி ஒரு அர்த்தம், ஏனாதவந்தோ ஹி பவந்தி லோகே தே நாத்மகரியாணி சமாரபந்தே தேஷாம் ஹி காரியேஷு பவந்தி நாதாஹ செவ்யாதியோ ராமயதா யயாதேஹேன. இங்க இருந்துருக்கிற பதிவிரதர்கள் மொத்த பேரும் நினைச்சுக்கிறான் நமக்கெல்லாம் ரட்சகையாக சீதா பிராட்டி இருந்துருக்கா, நாம எந்த ஒரு பிரயத்தனமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சீதா பிராட்டியினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா போறோம், நம்ம எல்லாருக்கும் விடுதலை ஏற்படும்னு அவள்லாம் நினைச்சுட்டு இருக்கா, எதிர்நோக்கி இருக்கான்னு. இப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பிரணிபாத பிரசன்னாகி மைசிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராதும் ராட்சசியோ மகதோ பயாத்துன்னு சொல்லி திரிகட சொல்றா. இந்த ராட்சசிகள்லாம் சீதா பிராட்டிய மிரட்டுறா, ஐயோ இப்படி எல்லாம் மிரட்டின்னு இருக்குங்களே, அவ்வளவு பெரிய அனர்த்தம் வரப்போறது தெரியுமா உனக்கு, நான் இப்படி கனவு கண்டேன். அப்ப அந்த ராட்சசிகளுக்கு எல்லாம் பயம் வந்து, பயம் வந்த உடனே அந்த ராட்சசிகளுக்கு எல்லாம் சொல்லி சொல்றான், பிரணிபாத பிரசன்னான்னு போய் நீ போய் சீதா பிராட்டி நினைச்சு சரணாகதி பண்ணா போறோம், சீதா பிராட்டி நமக்கு ஏற்படக்கூடிய பெரிய பயத்துல இருந்து ராமனிடத்துல இருந்து வரக்கூடிய பயத்துல இருந்து நம்மளை எல்லாரையும் ரட்சிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த ராட்சசிகளையே ரட்சிக்கிறவளாக சீதா பிராட்டி இருந்துருக்கச்சே, பதிவிரதையாக இருந்துருக்கிற சுரஸ்திரீக்கள் தேவ கன்னிகைகளை சீதா பிராட்டி ரட்சிக்காத போயிடுவாளன்னா, அந்த தேவதைகள் எல்லாம் அந்த சுரஸ்திரீக்கள் எல்லாம் சீதா பிராட்டியினுடைய ரட்சணத்தை எதிர்நோக்கி இருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். தாம் தத்யமானாம் சம்ப்ரேக்ஷ்ய ராட்சதேந்திரேண ஜானகீம் தேவகந்தர்வ கன்யாஸ்தாத் விஷேதுஹும் விக்ருதே க்ஷணாஹாம் ஓஷ்ட பிரகாரேரபராம் வக்ரநேத்ரைஸ்ததாமராஹாம் சீதாமாஸ்வாசயாமாதுஹு தர்ஜிதாம் தேன ரக்ஷசாம். அந்த சீதா பிராந்தியின் இடத்துல அந்த தேவதா ஸ்திரீகளுக்கெல்லாம் கௌரவம் இருக்கா அப்படின்னு கேட்டா, அதுக்கும் ஒரு ராமாயண ஸ்லோகத்தை சொல்லி சொல்ற வியாக்கியானத்துல என்னன்னா, ராவணன் ரொம்ப ரொம்ப கோபமா பேசுறான், நீ கணக்கு அந்தப்புறத்துக்கு வராத போயிட்டேன்னாக்கா ஒரு மாசம்தான் தமிழ் நான் பலாத்காரம் பண்ணுவேன்னெல்லாம் சொல்லல, பிராத்தராட்சமாக ஆயிட்டது, அதாவது விருப்பமில்லாத பெண்களோட சேரக்கூடாதுன்றது தான் அவனுக்கு விதமே இதுவே தவிர பெண்களை கொல்லக்கூடாதுன்னெல்லாம் ஒன்றும் சாப்பும் இல்லை. நீ ஒன்றும் எனக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு ஆக மாட்டேன், காத்தால சாப்பாட்டுக்கு தான் நீ ஆவ, ஒன்றை பிராத்தராசமாக ஆக்கிண்டு நான் வந்து சாப்பிட்டு போயிடுவோம், வதம் பண்ணி நான் மாம்சம் ஏன்னா நரமாம்சம் சாப்பிட்றவன் அவன் சொல்கிறான். அது போன உடனே லம்பாட்சின் லம்பகர்ணியம்னு சொல்லிட்டு ஒரு முண்டக்கண்ணோடையும் பெரிய பெரிய முறம் மாதிரி காதோடையும் பெரிய தொப்பையோடு இப்படிலாம் இருக்கிற ராட்சச ஸ்திரீக்கள்லாம் ஒவ்வொருத்தையும் மிரட்டுறான். மிரட்டச்செல்லாம் அழகாப்பாவும் சீதா பிராட்டி கண்ணில் ஜானம் வருது, தார தாரையா வருது. அந்த சீதா பிராட்டிய இவெல்லாம் பார்க்கறலாம், யாரு சுரஸ்திரீக்கள்லாம் பார்க்கறலாம். அப்போ
தேவகந்தர்வ கன்யாஸ்தாம் விஷேதுகு விக்ருதை க்ஷணாகான் அவளுக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கா. இப்படிப்பட்ட சீதையை போய் வெள்ளம் மிரட்டுறாளேன்னு ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால அவளும் கல்ல ஜலத்தோட இருக்காளாம், அவள் உதடு துளிக்கிறதாம், எப்படியானா சொல்லி ஆஸ்வாசப்படுத்தணும் ஆஸ்வாசப்படுத்தணும்னுட்டு அந்த கண்ணு சம்தியினாலேயே சொல்றா, உன்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாளாம். நாங்கள்லாமும் இப்படிதான் இருந்துட்டு இருக்கோம், எங்களையும் இவ்வளவுதான் மிரட்டினா ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல, அதே மாதிரி மிரட்டினா மிரட்டியும் போட்டோம், நீ ஒன்றும் விசாரப்படாத அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்காளாம். அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம். ரோதம் யஸ்யாம் அனுவிததே லோகபாலாவரோதாஹ. அடுத்ததாக சொல்லி சொல்ற லோகபாலாவரோதாஹ, லோகபாலாவரோதாஹான்னு சொல்லச்சு, இந்த லோகபால சுரக்ஷாம் அணுவிதத்தை ரோதம் தங்களுக்கு பாதுகாப்பு, இந்த ரோதம்னு சொல்லச்சு அந்த சிறையில் அடப்பட்டு இருக்கிறது, அதை சுரக்ஷம் தங்களுக்கு பாதுகாப்பு சீதா பிராட்டிய பார்த்ததுனால ஜனகத்தனதியா தேஜசா ஏவ, அந்த சீதா பிராட்டியினுடைய தேஜஸ்தினாலதான் நமக்கு ரக்ஷணம் ஏற்பட போறதுன்றத நினைச்சிண்டு சுரக்ஷம் நினைச்சிண்டு உற்பத்தியந்தா அதை எதிர்நோக்குகிறவளாக இருந்துட்டு அந்த சிறையில் அந்த ராவணனுடைய அந்தப்புறத்துல அவ இருக்கிறது, அந்த ஜெயில இருக்கிறத அவளும் அங்கீகாரம் பண்றான்னு அர்த்தம். இன்னொரு ஒரு அர்த்தம் வருது இதுக்கு, சீதா பிராட்டியினுடைய தேஜஸ்தினால் என்னாக்கா, அப்பிரமேயம் ஹி தேஜ சத்தேஜா எஸ்யதா ஜனகாத்மஜா மாரீசனுடைய வார்த்தை. நீ ராமனிடத்துல போனோம்னு நினைக்கிறீங்க, ராமன் யாருன்னு நினைக்கிற தெரியுமா அப்படின்னா, சீதா பிராட்டியினுடைய தேஜஸ் தான் ராமன். ராமன் வேற இல்லை, சீதா பிராட்டி வேற இல்லை, சீதா பிராட்டியினுடைய தேஜஸ் தான் ராமன். அப்போ அந்த ராமனாலதான் தனக்கு தங்களுக்கெல்லாம் விமோசனம் ஏற்பட போறதுன்றத மனசுல நினைச்சுண்டு அந்த லங்கையில இருந்துட்டு இருக்கிற அந்த சிறையில இருக்கக்கூடிய அனுபவத்தை கூட அணுவிதத்தை ஏதோ ஒரு பிரகாரமாக இசைந்திருக்கிறார்கள் அந்த பெண்கள். மொத்தத்துல இந்த ஸ்லோகத்துக்கு ராமாயணத்துல இருக்கிற நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டி இருந்துட்டு இருக்கு, இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம மனசுல இவ்வளவு விஷயங்களை கொண்டு சுவாமி சாச்சிருக்கே தேசிகன் சாச்சிருக்கேன்றத நம்ம புத்திக்கு எட்டின வரைக்கும் நாம அனுபவிச்சோம். இந்த சீதா பிராட்டியினுடைய அனுபவம், அதாவது தேஜஸ் நம்ம எல்லாரையும் ரட்சிக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடந்து விடைபெறுகிறேன். உக்ரை சாபை ருபகதி பியா ரக்ஷசா தூர முக்தா दग्धुं योग्या हुतवहमपि त्वत्प्रिया वर्णशुद्धाः उत्पश्यन्तः जनकतनया तेजसैव स्वरक्षाम् रोधं यस्याम् अनुविदधते लोकपहलावरोधाः. कवितार्किकसिंहाय कल्याणगुणधारिणे ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.